Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, in this video, கோதுமை மாவும் வெல்லமும் சேர்த்து ரொம்ப ஈஸியா நல்ல டேஸ்டியான நல்ல சாஃப்ட்டான ஃப்ளஃபியான ப்ளம் கேக் எப்படி ரெடி பண்ணலாம்ன்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். சாதாரணமா நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னா மைதா சக்கரை எல்லாம் சேர்த்துருப்பாங்க, அதெல்லாம் சேர்க்காம கோதுமை மாவும் வெள்ளத்தையும் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு, நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போது இந்த ஈஸியான ப்ளம் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை போட்டுக்கலாம். நான் வந்துட்டு உருண்ட வெள்ளத்தை பொடிச்சு இதில் போட்டிருக்கேன், ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஸ்டவ்வில் வச்சு ஜஸ்ட்டு வெள்ளம் கரையிற வரைக்கும் மட்டும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க, வெள்ளம் கரைஞ்சாலே போதும். வெள்ளம் கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுருங்க. இது கொஞ்சம் சூடு ஆறணும், சூடு ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு பேட்டரில் சேர்க்க முடியும். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் கால் கப் அளவுக்கு நான் வந்துட்டு தயிர் சேர்க்க போகிறேன். ஒரு கப் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம போட்டோம் இல்லைங்களா வெள்ளம், அதுக்கு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து டைரெக்டாக ஊற்றாமல் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு ஆயில், எந்த ஒரு வாசனையும் இல்லாத எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இந்த கேக்குக்கு வந்துட்டு மாவு சலிச்சு போடணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம வந்துட்டு சேர்க்க போகிறது 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் நல்லா பொடிச்சுட்டு அந்த பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த ப்ளம் கேக்கான ஸ்பெஷலான பவுடருங்க. இந்த கேக்குக்கு வெனிலா எசன்ஸுடைய ஃப்ளேவர் இருக்காதுங்க, இந்த பவுடருடைய ஃப்ளேவர் தான் இருக்கும். இப்போது இதில் நம்ம வெள்ளத்தை வந்துட்டு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளத்தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி இந்த வெள்ளத்தண்ணி நல்லா சூடாக ஆறி இருக்கணும், அதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம்ன்றது வந்து கரெக்டான அளவுக்கு இனிப்பு இருக்குங்க, அதனால அதே அளவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. கட்டி எதுவும் இல்லாமல் ஈவனாக எல்லா பக்கமே இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது இதில் வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பேட்டில் வச்சு நான் வந்துட்டு தள்ளி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம நட்ஸ் சேர்க்க போகிறோம். உங்கள் விருப்பத்துக்குரிய நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாங்க. நான் வந்துட்டு முந்திரி, பாதாம், திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி இதை சேர்த்துருக்கேன். கூடவே 5 பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கனால நான் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நட்ஸ் எல்லாமே சேர்த்து நான் வந்துட்டு கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டால் போதுமாக இருக்கும். பாருங்கள் இந்த திக்னஸில், இந்த திக்னஸில் பேட்டர் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக வரும் நம்மளுடைய கேக்கு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு கேக் டின் எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். எண்ணெய் தடவி விட்டுட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி பட்டர் பேப்பர் வந்து உள்ளே போட்டுக்கிறேங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா மேலே வந்துட்டு லைட்டாக மைதா மாவை தெளித்து விட்டுக்கோங்க. அப்போவே வந்துட்டு நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரும். நான் பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் டின்ல இந்த மாவு வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் மாவுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக நம்மளுக்கு சூப்பராக கேக் வரும். இப்போ மாவு எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. நம்ம கேக் டின்ல பாதிக்கு கொஞ்சம் மேலே மட்டும் மாவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் அது உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது கேக் பேக் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலியோ அல்லது குக்கரோ வச்சுக்கோங்க. அதுக்குள்ளார ஒரு ஸ்டாண்டோ அல்லது ஒரு சின்ன மூடியோ திருப்பி போட்டு வச்சு அதை மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 1-3 நிமிஷம் உள்பக்கம் சூடாகிற வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா சூடானதும் இப்போ உள்ளார வந்துட்டு கேக் டின் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை வச்சிடலாங்க.
நம்ம கேக் டின் வந்துட்டு இந்த பாத்திரத்தில் தொடாத மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம் நம்ம வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம், மூடி வச்சிடலாம். இப்போது சரியாக ஒரு 10 நிமிஷம் ஆனதும் இப்போ நான் இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் காய்ந்த திராட்சை, முந்திரி இதெல்லாமே மேலே வந்துட்டு லைட்டாக வந்து தூவி விட்டுக்கிறேன். நம்ம என்ன தான் மாவில் சேர்த்துருந்தாலும் மேலே வந்து நம்மளுக்கு அதெல்லாம் மேலே வராது. இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மேலே வந்து நம்ம தூவி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 30 to 35 minutes ஆனதும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். நம்ம எடுக்கிற பாத்திரத்தை பொறுத்து அதே மாதிரி நம்ம வைக்கிற ஃப்ளேம், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருந்தா ஒரு 40 minutes கூட ஆகலாம். ஸோ உங்கள் டைம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக ஒரு 35 minutes கிட்ட ஆயிருக்கு. இப்போ நல்லாவே கலர் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு நான் நடுவில் வந்து குத்தி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட டூத்பிக்கில் ஒட்டலை பாருங்கள். சூப்பராக நம்மளுடைய கேக் வந்து பேக் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். இது சூடு ஆறுற வரைக்கும் இதுக்கு மேலே ஒரு டவல் வந்து போட்டு வச்சுருங்க. அப்போ மேலே வந்து காஞ்சிராமல் இருக்கும். இப்போது இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டும். இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்ச சைஸ்லலாம் எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம் அப்படின்றனால கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்துட்டு இந்த கேக் டீனில் ஒட்டாது. இப்போ நம்ம பட்டர் பேப்பர் அப்படியே எடுத்துடலாம். பட்டர் பேப்பர் இல்லைனாலும் மைதா மாவு தூவி விட்டாலும் ஒட்டாது, ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு எடுக்க வந்துடும். ஆனால் கம்ப்ளீட்டாக சூடு ஆறி இருக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த கேக்குடைய கலரும் அதே மாதிரி டெக்ஸ்சரும் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குங்க. நல்ல ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. மேலே இருக்க முந்திரி, திராட்சை இது எல்லாமே நல்லா வந்து பேக் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான டெலிஷியஸான சாஃப்டான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் நம்ம இன்றைக்கி வந்துட்டு கோதுமை மாவும் வெள்ளத்துலேயும் செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள் கேக் உள்ளே எப்படி இருக்குன்னு, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே அளவுகளில் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது ஃபீட்பேக் சொல்லுங்கள். கேக் செய்கிறதுக்கு, அதாவது கேக் பேக் பண்ணுறதுக்கு அலுமினியம் குக்கர் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி அந்த பாத்திரமும் தீஞ்சிடாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் தான் வேணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இந்த கோதுமை மாவு கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி லாஸ்ட் வீக்கில் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான கேக் செஞ்சுருந்தோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட்ஸ் வச்சே இதுக்கு மேலே நல்ல ஒரு ஈஸியான சாக்லேட்லாம் எதுவும் யூஸ் பண்ணாத ஒரு சாக்கோ கனாஷ் செஞ்சு அதுக்கு மேலே நம்ம ஊற்றி ட்ரை பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி செஞ்ச கோதுமை மாவு ரெசிபி, கோதுமை மாவில் செஞ்ச கேக்குடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.